வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சனியன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி பிள்ளைகளை திட்டுறது சரியா தவறாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். சனி பகவான் சிவனாக இருந்தாலும் சரி, யமனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யவனாக இருந்தாலும் சரி, சனி பகவானின் தீர்ப்பு ஒரே மாதிரியாகத்தாங்க இருக்கும். சனியன் என்ற வார்த்தையை பிள்ளைகளை திட்டுவது சரியா தவறுங்க பெருந்தவறு. சனி பகவானை ஈஸ்வர பட்டத்துடன் சேர்த்து சனீஸ்வரன் என்ற பட்டம் இருப்பதா பல நூல்களில் சொல்லப்படுதுங்க. அது மட்டுமல்லாமல் சனி பகவானை சனைச்சரன் என்று தான் மூல நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சனைச்சரன் என்ற சொல்லுக்கு மெதுவாக மந்தமாக நடப்பவன் என்பது பொருள்ங்க. நம் குழந்தைகள் முன்னேற வேண்டும் என நினைக்கிறவங்க யாரும் தம் குழந்தைகளை சனியின் என திட்டக்கூடாதுங்க. மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னன்னு புரிய வைக்கக்கூடியவர் இவர் தாங்க. மனிதர்கள் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கஷ்டப்படும் நேரத்தில் ஜாதகத்தில் கையில் எடுப்பதற்கும் இவர் தாங்க காரணம். இவரிடம் எந்த மந்திரன் சிபாரிசும் எடுபடாதுங்க. இவர் அரசனை மட்டும் இல்லை, அனைத்து மனிதர்களையும் தண்டிப்பார். இவர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனைகளை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நமக்கு நம்மை சாதிக்க செய்வதும் நன்மை மட்டுமே செய்பவர். ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுறாங்க. மனிதன் பிறப்பு எடுப்பது கர்மத்தை தொலைப்பதற்கு தான். அதனால் இவரின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த உலகமே இவரின் பிடியில் தாங்க உள்ளது. எனவே இவரை தலைமை நீதிபதினு சொல்லுவாங்க. இவர் தண்டிக்கும் தெய்வம் இல்லைங்க, நம்மளை திருத்துற தெய்வம். சனி பகவான் அழிவை தருபவர் அல்ல, அழிவு வரும் வேலையை சுட்டி காட்டக்கூடியவர். பிறந்தவனுக்கும் இறப்பு உண்டு, இறப்பு இருப்பவனே பிறக்கவும் இயலும், அதுதாங்க நியதி என்கிறார். சனி பெயர்ச்சி நாளில் கர்ம காரகரான சனி பகவானின் அருளை பெற அனைத்து ராசியில் பிறந்தவர்களுமே வணங்குவது நல்லது. சனி பகவானின் பிறப்பையும் அவரது பெருமையையும் படிப்பவர்களுக்கு அவரது பரிபூர்ண அருள் கிடைக்கும். உடலில் ஆன்மாவுக்கு குடியிருக்க தகுதியில்லாத நிலையில் உடலுக்கு மறைவு வருதுங்க. அந்த வேலையை வரையறுக்கும் பணியை சனி பகவான் சுட்டி காட்டுறாருங்க. நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான். பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுதுண்டு. ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பெயர்ச்சியின் போது அவரின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவானின் பிறப்பு குறித்த புராண கதைகள் நிறைய இருக்குங்க. சனி பகவான் ஏன் கெடுதலை தராருன்னு ஒரு கதையே இருக்குங்க. சனி பகவானுக்கு தவம் செய்வதில் தாங்க அதிக ஈடுபாடு. இல்லறத்தில் நாட்டமே இல்லைங்க. இதை அறியாமல் அவருக்கு சித்ரதா என்பவர் தன் மகளை சனி பகவானுக்கு மனம் செஞ்சு தராரு. கல்யாணமான பின்பும் கூட தன் மனைவியை நேசிக்காமல் தவத்திலேயே ஈடுபட்டார் சனீஸ்வரன். ஒரு பெண்ணை எதற்காக திருமணம் செஞ்சு கொண்டாங்கிறத மறந்து சனி பகவானை எண்ணி எண்ணி விரக வேதனையால் அவர் மனைவி சபிச்சிடுறாங்க. ஒரு பெண்ணின் ஆசையை புரிந்து கொள்ளாத நீங்கள், கணவர் என்ற முறையில் வாழ தெரியாத நீங்கள் தவ வலிமையின் ஆனந்தம் அடையாமல் போகட்டும்னு சபிச்சிடுறாங்க. சனி பகவான் இதனால் நொந்து போகிறாரு. அன்று முதல் அவரது பார்வை வக்கரமாக அமைஞ்சிருது, மாற்றவே முடியலைங்கிறது ஐதீகம். ஆகமங்களை சனியினுடைய உருவம் உடை ஆகியவற்றை பற்றிய செய்தி வருதுங்க. கரிய நிறமுடையவன், கரிய ஆடை அணிபவன், ஒரு கால் முடவன், இருகரம் உடையவன், வலக்கரத்திலே தண்டமும் இனக்கரத்தில் வரத குறிப்பும் உடையவன், பத்ம பீடத்தில் வீற்றிருப்பவன், அச்ச மாலையை கொண்டு எட்டு குதிரைகள் பூட்டிய இரும்பு ரதத்தில் பவனி வருபவன்லாம் சொல்லப்படுதுங்க. உண்மையில் சனி பகவான் இந்தளவு பயமுறுத்தக்கூடியறான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். சனிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம். அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்துருக்குறோம். ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்தளவு பயமுறுத்தக்கூடியறான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனையை தந்து நம்ம நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தாங்க. வேகமாக செல்லும் நம்ம வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமியில் வந்தோம், நம் இலக்கு எதுங்கிறத நமக்கு உணர வைக்கிறாரு. நவகிரகங்களை எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனிக்கு உண்டு. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருஷம் ஆகுங்க. ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்துக்கு போக அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் சனி. 7.5 சனி, 8.5 சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதலையும் புரிய வைக்கக்கூடியவர் தாங்க சனி பகவான். எல்லோரும் 7.5 சனியை கண்டு தான் அதிகம் பயப்படுறாங்க. உண்மையில் 8ம் சனி தாங்க ஒருவருக்கு அவமானங்களையும் அலசல் திருச்சலையும் தேடித்தரும். வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலையும் இயல்பாக கையாளுறதுக்குரிய அனுபவத்தையும் தருது சனி பகவான் தாங்க.
சனி பகவான் தான் சித்தர்கள், பாசங்கற்ற உண்மையான ஆன்மீகவாதிகள், கடைநிலை ஊழியர்கள், தொண்டர்கள், சமூக சேவகர்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் வழியாக மக்கள் சேவை செய்பவர்களுக்கு காரணகார்த்தாவாக திகழ்கிறாரு. சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பாசாங்க செய்யாமல் உண்மையாகவே உழைக்கக்கூடியவங்க. நம்மளில் பலரும் நவகிரகங்களை சனி பகவானை பார்த்து மிகவும் பயப்படுறோம். ஆனால் சனி பகவான் கோபக்காரர் தாங்க. ஆனால் அதே சமயம் அவர் மற்ற கிரகங்களை விட பாசக்காரர் கூட. கிரகங்களிலேயே சனி பகவான் மிக முக்கியமானவராகவும் நீதி வழங்குறதில் சிறந்தவராக இருக்கிறாரு. யமதர்மனின் சித்திரகுப்தன் நம் பாவகணக்கை எழுதி கொண்டிருக்கிறாரு. அவர் சளைச்சாலும் சளைப்பாரே தவிர சனி பகவான் நாம் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதற்கேற்றது மாதிரி அவர் கண்டிப்பாக அவரின் பெயர்ச்சியின் போது இருக்குக்க. தவறென்றால் தவறு என கண்டிக்கும் சனி பகவான் அதே சமயம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களை கண்டிப்பாக அருள்வார். அவர்களை சனி பகவான் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபடுவதும் அல்லது அவருக்கு விசேஷமான நாட்களை வழிபடுவதும் மிகவும் சிறப்பானதுங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளை காலையில் ஒரு எல் விளக்கை ஏற்றி சனி பகவானை மனமுருகி, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, என்னை காப்பாற்று, என்னை நல்வழியில் வழி நடத்து என வணங்கி வந்தால் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்குவதோடு நம் வாழும் சிறப்பானதாக அமையுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனி பகவானை வழிபடுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. சனி பகவான் நம்மை பிடித்தால்தான் பிரச்சனை. நாம் அவரை பற்றி கொண்டு வழிகாட்டி என வழிபட்டால் நம் வாழ்வு செழிக்கும், துன்பங்கள் அகலும். அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்களைத்தான் சனி பகவான் பற்றி கொள்கிறார். அவர்களை மீள முடியாத துயரத்தில் ஆட்கொள்கிறார். சனியின் பார்வைப்பட்டால் அனைத்தும் பாழாகும் என்று சொல்வார்கள். ஆனால் நல்ல குணம் கொண்டவர்களுக்கும் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கும் சனி பகவான் மிகுந்த நன்மையை தருகிறார். ஒவ்வொருவரின் வாழ்விலும் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படும். வேலை போகும், பணப்பிரச்சனை ஏற்படும், கஷ்டங்கள் தேடி வரும். ஏன் நமக்கு திடீரென்று பிரச்சனை வருகிறது என பலருக்கும் சந்தேகம் தோன்றும். உண்மையில் அது சனி பகவானின் வேலைதான். திடீரென்று எந்த காரியமும் நிகழாது. நாம் செய்த செயல்கள் வரும் காலங்களில் பிரதிபலனாக அமையும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நாம் செய்தவை பின்தொடர்ந்து வரும். மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடியவர் சனி பகவான். ஒருவரின் ராசியில் 2.5 ஆண்டுகாலம் தங்கியிருந்து அவர்களின் செயலுக்கு ஏற்ப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். சனி பகவானுக்கு பிடித்த இடங்களில் பல உள்ளன. அவற்றை இங்கே பார்ப்போம். சுத்தம் இல்லாத வீடுகளை அவருக்கு மிகவும் பிடிக்கும். தீய வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களை பிடிக்கும். எப்போதும் சோகமாக இருக்கும் இடம் பிடிக்கும். உடலில் சுத்தம் இல்லாமல் இருப்பவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும். உடனே அவர்களை பிடித்து கொள்வார். ஈரமான துணியை உடுத்தியவர்களை பிடிக்கும். ஈரத்தோடு வீட்டிற்கு செல்பவர்களை பிடிக்கும். தோய்க்காத துணியை முடிந்து கொள்பவர்கள் மீது அவருக்கு அதீத பிரியம். உடனே வந்து பிடித்து கொள்வார். தலைக்கணத்தோடு செயல்படுபவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும். பின்னர் அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தண்டனைகளை கொடுப்பார். ஆசையால் மற்றவர்களை துன்பப்படுபவர்களுக்கு மோசமான தண்டனை கொடுப்பார். மற்றவர்களை வாழவிடாமல் தொந்தரவு செய்பவர்களை தண்டிப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும். மற்றவர்களின் மனைவி மீது ஆசை கொள்பவர்களை முதலில் செயலை செய்யவிட்டு பின்னாளில் அவமானப்படுத்தி தண்டனை கொடுப்பார். பெரியவர்களுக்கு அடங்காதவர்கள், அவர்களும் பேச்சை கேட்காதவர்கள், உடன் பிறந்தவர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் போன்றவர்களின் சனி வஞ்சம் வைத்து பகை தீர்ப்பார். தவறுகளுக்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கும் அதே பாடத்தை கற்றுத்தருகிறார். பாசமான சனி பகவான். உழைப்பின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் சனி பகவான். உழைக்கும் தொழிலாளியை சனி பகவான் கண்டுகொள்வதில்லை. அதேபோல் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ வைப்பவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். சிவபக்தர்களை நெருங்குவதற்கு சனி பகவான் யோசிப்பார். ருத்ராட்சம் அறிந்தவர்களிடம் சனி பகவான் செல்வதில்லை. தனக்கு பிடித்துவிட்டால் அதீத பலன்களை சனி பகவான் அள்ளி கொடுப்பார். சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும். சனியை சாய்வாய் நின்று வழிபடு என்று ஒரு பழமொழியும் உண்டு. நல்லது நினைப்பவர்களுக்கு சனீஸ்வரர் எப்போதும் தீங்கு செய்ய மாட்டார். தீங்கு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலும் விடமாட்டார். தங்கத்தை நெருப்பில் இட்டு தட்டி அழுக்கை நீக்கி புடம் போட்டு அழகிய ஆபரணமாக மாற்றும் தன்மை பொற்கொள்ளன் வேலை. பொற்கொள்ளன் போல் நம்மை புடம் போட்டு பத்தரை மாற்று தங்க ஆபரணமாக மாற்றும் உரிமையாளன் நம்முடைய சனி பகவான். நம் உடலில் இருக்கும் கெட்ட ஆத்மாவை அறவே துவைத்து எடுத்து சலவை செய்பவர் சனி. உளியை கொண்டு அழகான சிற்பமாக மாற்றும் தன்மை நம் சனி பகவான் என்ற சிற்பியால் தான் முடியும். சனி என்கிற சிற்பி அழகான சிற்பம் முடிவு வரும் வரை ஜாதகரை விடமாட்டார். முக்தி அடையும் வரை
தொடரும். இவர் என் அனுபவத்தில் சரியான ஆசிரியர் மற்றும் தகப்பன் என்று கூறலாம். என்னுடைய சனி தசையில் ஏழரை சனி காலங்களில் கொம்பை கொண்டு அடித்து கற்றுக் கொடுத்தார். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை வரைபடம் போட்டு அதன்படி நடக்கச் செய்வார். ஒரு மனிதருள் குருவின் தன்மையை கொண்டு வரச் செய்வார். அதனால்தான் சனியின் கடைசி புத்தி குரு புத்தி ஆகும். அப்படிப்பட்ட நற்குணங்கள் கொண்ட சனி பகவானை சனியின் என்ற வார்த்தைகளை கொண்டு இழிவுபடுத்த வேண்டாம் தோழர்களே. பிள்ளைகளையும் மற்றவர்களையும் அவ்வார்த்தையை கொண்டு கூப்பிட வேண்டாம். நீதி நெறியுடன் ஒழுக்கமான வாழ்க்கை மேற்கொள்பவர்களுக்கு சனி பகவான் நன்மையே தருகிறார். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.